नित्य स्तुति कोरिए परिसुत नकर निके भक्ति आराधने इति सेयं पुरिवो नित्य स्तुति कोरिए भक्ति नित्य स्तुति நமத்தியிலே எழுந்தரில் இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக, நற்கருணை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நிறைவான மகிழ்ச்சியை நாங்கள் மட்டுமல்ல நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கும்படியாய் எம்மை உமது கருவிகளாக மாற்றும் என்று ஜெபிப்போம். அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. தொடர்ந்து பாடுவோம். அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாமும் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. மீண்டும் பாடுவோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில்லாம் பழந்திரவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அவர் நமக்கு மகிழ்ச்சி தரட்டும் என்று சொல்லி தொடர்ந்து பாடுவோம். அமைந்த குரலிலே பாடுவோம். அனுதினமும் உம்மில்லாம் பழந்திரவே அனுக்கிரகம் தர வேண்டும். உள்ளத்தில் ஏங்கி தவிக்கக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளும்படியாய் உன்னிருடனிருந்து வழிநடத்தினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்வீரார். கடன் தொல்லையினால் அவள் இழந்தவர்கள், குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகளால், உறவு பிரிதலால், உறவு வெரிசலால், உறவு வெட்டுப்பட்டு போனதால் மகிழ்ச்சியை இழந்த பிள்ளைகள், தாங்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பாழாய் போய்விட்டதே, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே, கனவுகளாய் பார்த்து பார்த்து செய்த முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே, பலனற்று போய்விட்டதே, தொழில் முயற்சிகள் எல்லாம் அற்று போய்விட்டதே என்று சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய திருவடியிலே கொண்டு வருவோம். இதோ தேவசகாயம் பிள்ளை தன்னுடைய இன்னுயிரை ஈந்த இந்த இடத்திலே அவருடைய ஆவியினுடைய ஆற்றல் இது நம்மோடு இருக்கிறது. அவர் பெற்றுக் கொண்டிருந்த அதே மன வலிமையை இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். நீ எப்படிப்பட்ட தோல்விகளை சந்தித்தால், எப்படிப்பட்ட வேதனைகளை சந்தித்தால், எப்படிப்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்தாலும் இதோ நான் பெற்றுக்கொண்ட அதே வலிமையை, என்னுடைய துன்பத்தில் உறுதியாய் இருக்கக்கூடிய அதே ஆற்றலை, அதே சக்தியை
என் ஆண்டவர் உனக்கு தருகிறார் என்று வாக்கு தருகிறார். துன்பங்கள் ஒன்று இரண்டு என்று அல்ல, வாழ்க்கையை துன்ப களமாய் போராட்ட களமாய் மாறிய போதும் அவர் கொண்டிருந்த உறுதியும் அவர் பற்றியிருந்த ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருந்த அந்த பற்றுறுதியும் இதோ இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். தூயவரே, உம்முடைய ஆவியின் ஆற்றலை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்வீராக. உம்மை திடப்படுத்திய, உம்மை வலுப்படுத்திய அதே ஆவியின் ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் வலுப்படுத்த செய்வீராக. பல மாதங்களாக ஆலயங்களுக்கு வந்து உம்மை நேரடியாக கண்டு வணக்கம் செலுத்த முடியாமல் இல்லங்களிலே முடங்கி போயிருந்த நேரங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த நாட்களில் எல்லாம் பெருந்தொற்று நோயிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தியமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மனிதர்கள் இந்த பெருந்தொற்று நோய்க்கு ஆளாகி தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருந்த நேரத்திலும் உம்முடைய பாதுகாவலில் வாழுகிற பிள்ளைகளை இன்னும் அதிக ஆற்றலோடு உம்மை வழிநடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடும் நிறைவாக பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகள் என்பதில் பெருமை கொள்ள செய்கிறீரே. ஐயா, உம்முடைய ஆற்றலை, நீர் பெற்றுக்கொண்ட ஆற்றலை நற்கருணை ஆண்டவரிடமிருந்து நாங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக. கண்ணீர் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையாக போய்விடுமோ? கண்ணீரில் என்னுடைய வாழ்க்கை முற்று பெற்று விடுமோ? கண்ணீரில் மூழ்கி போய்விடுவேனோ, மரித்து போய்விடுவேனோ என்ற எண்ணங்களோடு வாழ்ந்த நேரங்களிலும் நீயே எமக்கு நிறைவான ஆறுதலையும் ஆற்றலையும் ஆசீரையும் தந்தி, எழுந்து நிற்கக்கூடிய நம்பிக்கையை தந்தி, வீழ்த்தப்பட்டாலும் எழ முடியும் என்ற உள்ளார்ந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்தேன். எம்மை ஒருபோதும் நீ கைவிட்டதில்லை, இனிமேலும் கைவிடப் போவதில்லை என் நம்பிக்கையில் உறுதிபடச் செய்தி. இதோ இந்த நேரத்திலே இந்த திருத்தலத்தை நாடி நம்பிக்கையோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எண்ணற்ற வேண்டுதல்களோடு அவர் எனக்கு தருவார் என்று சொல்லுகிற உறுதியான நம்பிக்கையோடு இந்த திருத்தலம் கடந்து வந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுப்போம். ஐயா, குடியிருப்பதற்கு ஒரு வீடு இல்லையே, அடைக்கலான் குருவிகளுக்கும் தகவிலான் குருவிகளுக்கும் நீர் அடைக்கலம் கொடுத்தவரே, உன்னுடைய இல்லத்தில் ஒரு நொடி தங்கி இருப்பது 1000 யுகங்களுக்கு சமம் என்பதை நான் அறிவேன். ஐயா, உன்னுடைய பிரசன்னத்தில் இருப்பது எனக்கு இன்னும் அதிகமான பலத்தை தருகிறது என்று நம்புகிறேன். ஐயா, என் மக்களோடு குடியிருப்பதற்கு நல்ல வீடு வேண்டுமே என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாய் மாற்றித் தருபவர் நம் ஆண்டவர். உங்கள் முயற்சிகளை எல்லாம் நிறைவேற்றி தருபவர் நம் ஆண்டவர். ஆண்டவரே, உம்மால் கூடும் என்று நம்புகிறேன் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியம் வேண்டி நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திற்கு நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். குழந்தை செல்வம்தான் ஒரு இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய ஆர்ப்பரித்து மகிழச் செய்கின்ற செல்வம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த திருத்தலத்தில் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளைகளுடைய பரிந்துரையால் அந்த வரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். பல்வேறு வியாதிகளினால் இல்லங்களிலும் மருத்துவமனைகளும் அல்லல் படுகிற துயருற்று கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகள், என்னுடைய உழைப்பையெல்லாம் நான் நோய்க்கு செலவிட்டு என் பிள்ளைகள் இதோ நடுத்தருவில் நிற்கிறாளே,
நிர்கதியாய் நிற்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் ஜபிப்போம். ஆண்டவரே, நோயினுடைய நீங்க பெற்று, நோயினுடையிலிருந்து விடுதலை பெற்று உம்மால் கூடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையில் நாங்கள் குணம் பெற நீரே கட்டளையிடுகிறார். பெரும்பாடுள்ள பெண் அவருடைய ஆடையை தொட்ட போது, நான் அவருடைய ஆடையை தொட்டானே நலமடைவேன் என்று சொன்ன மாத்திரத்தில், ஆடையை தொட்ட போது அற்புதமாய் ஆற்றல் வெளிப்பட்டவள் குணமடைந்ததை போன்று, அதே நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நிரம்ப ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக திட்டமிட்டிருக்கின்ற பெற்றோர், பிள்ளைகளின் படிப்பிற்காக திட்டமிட்டிருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகளுடைய நலமான வாழ்வுக்காக திட்டமிட்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உம் எண்ணங்களை நிறைவேற்றி தருகிறவர் நம் ஆண்டவர். உடைய தேவைகளில் உன்னை கைவிடாது இருக பற்றி கொண்டிருக்கிறவர் நம் ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் வேட்கைகள் அனைத்தையும் உடைய திருவடியிலே சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய அருளாசிரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும், எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தாரும். எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய திருவடியிலே நம்பிக்கையை சுமந்து செல்லுகிற பிள்ளைகள் நாங்கள் என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறோம். கண்ணீரில் வாழ்கிறே கலங்கிடாமல் காத்தருள்வாய். பாடுவோம். கண்ணீரில் வாழ்கிறே கலங்கிடாமல் காத்தருள்வாய். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். கண்ணீரில் வாழ்கிறே கலங்கிடாமல் காத்தருள்வாய். தொடர்ந்து பாடுவோம். கண்ணீரில் வாழ்கிறே கலங்கிடாமல் காத்தருள்வாய். கண்ணீரில் வாழ்கிறே கலங்கிடாமல் காத்தருள்வாய். இயேசுவே, கண்ணீரில் மூழ்கினாலும் நான் மூழ்கடிக்கப்படாமல் என்னை காப்பாற்றி விடுகிற, உடனிருக்கிற, என்னை வலுப்படுத்துகிற, ஆற்றுப்படுத்துகிற தெய்வமாய் நீர் உடனிருக்கிறீர் என்று நம்புகிறேன். நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்ன மாத்திரத்தில், வா என்று சொன்னபோது நம்பிக்கையோடு நடந்து வந்த நேரத்தில் அவரால் தரையன் தண்ணீரிலே நடக்க முடிந்தது. நானா நடக்கிறேன் என்று அவர் எண்ணி கலங்கிய போது, சந்தேகப்பட்ட போது மூழ்க ஆரம்பித்தார். ஐயோ, ஆண்டவரை மூழ்கி போய் விடுகிறேனே என்று சொன்னதையும் நாம் நினைவு கூர்வோம். அந்த ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை விசுவாசம் வைத்திருந்த நேரத்தில் துன்பங்களை துயர்களை எல்லாம் கடந்து செல்லுகிற ஆற்றலை அவர்கள் பெற்றுக் கொண்டதை போன்று, தெய்வமே, இதோ இந்த ஆராதனை நேரத்திலே, இந்த நற்கருணை வழிபாட்டு நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையில் தளர்வுறாது நிலைத்து நிற்கக்கூடிய ஆற்றலை தாரும். மூழ்கி போய்விடாதபடி, சந்தேகத்தில் மூழ்கி போய்விடாதபடி எம்மை காப்பாற்றும். உம் மருளும் இரக்கமும் எம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழி ஊழி காலமாக காப்பாற்றட்டும் என்று தொடர்ந்து அவருடைய திருவடியிலே நன்றியோடும் நம்பிக்கையோடும் ஜபிப்போம். அனைவரும் மாண்புயர் கீதத்தை பாடுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய
அதற்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீர்த்தின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமதே. இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவி அளவில்லாத சர்வப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகையாமே. மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமிவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.